பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம். செஞ்சிக்கோட்டையில் ராஜா தேசிங்கு. செஞ்சிக்கோட்டையை மராத்தியரிடமிருந்து கைப்பற்றிய அவுரங்கசீப் 1700 மத்திய பிரதேசத்தின் புந்தேல்கண்டின் ராஜா ஸ்வரூப் சிங்கை செஞ்சி பகுதியின் ஆளுநராக அனுப்பி வைத்தான். ராஜபுத்திர இனத்தைச் சேர்ந்த ஸ்வரூப் சிங் பரம்பரையாக முகலாயருக்கு சேவகம் செய்யும் குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆர்காட் நவாபின் மேலாதிக்கத்தின் கீழ் செஞ்சி இணைக்கப்பட்டது. ஸ்வரூப் சிங் 1713 இறுதியில் வயோதிகத்தினால் காலமான சமயத்தில் 10 ஆண்டுகளாக நவாபுக்கு கப்பம் கட்டியிருக்கவில்லை. நிலுவைத் தொகை 70 லட்சம் பாக்கியிருந்தது. ஸ்வரூப் சிங்குக்கு பின் சமீபத்தில் திருமணமாகியிருந்த அவரது 22 வயது மகன் தேஜ் சிங் புந்தேல்கண்டிலிருந்து புறப்பட்டு செஞ்சி வந்து சேர்ந்தார். தேஜ் சிங் செஞ்சியின் ஆளுநராக வாரிசுரிமை கோரினார். அத்துடன் கப்பம் கட்டவும் மறுத்துவிட்டான். அதனால் ஆர்காட் நவாபுடன் போர் மூண்டது. தன்னிடமிருந்த சிறிய படையுடன் தேஜ் சிங் வீரத்துடன் போரிட்டு ராஜபுத்திரரின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப வீரமரணம் அடைந்தான். அவனது இளம் மனைவி ராணிபாய் அவனுடன் உடன்கட்டை ஏறி உயிர் நீத்தாள். அவளுடைய பெயரில் உருவான ஊரே ராணிப்பேட்டை. இந்த தேஜ் சிங் தான் தமிழகத்தில் எண்ணற்ற நாட்டுப்புற பாடல்களிலும் கதைகளிலும் போற்றப்படும் ராஜா தேசிங்கு. அவனுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இன்றும் பொந்திலி என்னும் ஜாதி பெயருடன் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். மராட்டியரிடத்தில் வாரிசு பிரச்சினை ஏற்படுத்த முகலாயர் முயற்சி. மராட்டிய சாம்ராஜ்யத்தில் வாரிசுரிமை பிரச்சினை உண்டு பண்ணும் நோக்கத்துடன் முகலாயன் பகதூர்ஷா சிறையிலிருந்த சம்பாஜியின் மகன் ஷாகுஜியை விடுதலை செய்து அனுப்பி வைத்தான். மராட்டிய தளபதி தானாஜி ஜாதவ் திறமை வாய்ந்த தளபதியான பாலாஜி விஸ்வநாத்தை ஷாகுஜியின் உள்நோக்கத்தை அறிந்து வர அனுப்பினார். ஷாகுஜியின் குணாதிசயங்களை பரிசோதித்த பாலாஜி விஸ்வநாத் அது பற்றி தானாஜியிடம் சொல்ல ஸ்வராஜ்யத்தை காக்கும் தகுதி வாய்ந்தவர் அவரே என அறிவித்தார். சில குழப்பங்கள் நிகழ்ந்தாலும் பொது ஆண்டு 1708 ஜனவரியில் ஷாகுஜி சத்ரபதியாக முடிசூட்டப்பட்டார். ராஜாராமின் மனைவி தாராபாய் தன் மகன் சிறுவன் 2 சிவாஜியுடன் கோலாப்பூர் சென்று ஆட்சி நடத்தினாள். தளபதி மாவீரர் தானாஜி ஜாதவ் இறந்தபின் அவரது மகன் சந்திரசேன் பாலாஜி விஸ்வநாத்திடம் பிணக்கம் கொண்டு தாராபாயிடம் சேர்ந்து கொள்ள குழப்பம் மேலிட்டது. ஷாகுஜி பாலாஜி விஸ்வநாத்திடம் புதிய படையை திரட்டுமாறு கூறினார். கோலாப்பூருக்கு வாரிசு ராஜாராமின் இன்னொரு மனைவியான ராஜஸ்பாயின் மகனான 2 சம்பாஜிதான் என பாலாஜி விஸ்வநாத் நிறுவினார். பின்னர் வேறு வழியில்லாமல் தாராபாய் ஷாகுஜியுடன் சமாதானமாகி அமைதியாகிவிட்டார். கடற்படை தளபதி கானோஜி ஆங்கிரே. சத்ரபதி சிவாஜி காலத்தில் கடற்படை தளபதியாக இருந்தவர் துக்கோஜி ஆங்கிரே. சிறு வயதிலேயே அவருடன் பல கடற்பயணங்களை மேற்கொண்டிருந்த அவரது மகன் கானோஜி ஆங்கிரே அவருக்கு பின் கடற்படை தளபதியானார். ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தார். மேற்கத்திய கடலுக்கு வரும் எல்லா ஐரோப்பிய கப்பல்களும் அவருக்கு வரி செலுத்தியாக வேண்டும். மராட்டிய சாம்ராஜ்யத்தில் இருந்த வாரிசுரிமை பிரச்சினைகளுக்கு இடையே கானாஜி சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஆரம்பத்தில் மோதல் போக்கு வந்தாலும் பாலாஜி விஸ்வநாத் ஹிந்து சக்தி ஒன்றுபட வேண்டியதன் அவசியத்தை புரிய வைத்தபின் கானோஜி ஷாகுஜியின் கீழ் கடற்படை தளபதியாக பணியாற்ற ஒப்புக்கொண்டார். மேற்கு கடற்கரை பகுதி முழுவதும் மராட்டிய படைகளின் ஆளுமையின் கீழ் வந்தது. அங்கு வரும் காலனி ஆதிக்க கப்பல்களின் மீது கானோஜி தன் தாக்குதலை தொடர்ந்தார். நவம்பர் 4, 1712 ஆயுதம் தாங்கிய ஆங்கிலேய பாய்மர கப்பலை கைப்பற்றி காலனி படைத்தலைவன் தாமஸ் சவுனை கொன்றுவிட்டார். இங்கிலாந்திலிருந்து வந்து கொண்டிருந்த 3 கப்பல்களையும் கைப்பற்றி கொண்டார். இதன் விளைவாக 1715 மேற்கத்திய துறைமுகங்களுக்கு வரும் ஐரோப்பிய கப்பல்கள் சவுத் எனப்படும் வரியை மராட்டியர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது. மேற்கு கடற்கரையின் காவலன் கானோஜி ஆங்கிரே. ஆனால் அதே ஆண்டு புதிதாக வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் மும்பை கவர்னர் சார்லஸ் பிரவுன் ஒப்பந்தத்தை நிராகரித்ததால் மீண்டும் கப்பல்களை கைப்பற்றுவதை கானோஜி தொடர்ந்தார். 1720 ஆங்கிலேயர்கள் தனியாகவும் 1721 நவம்பர் 29
போர்ச்சுகீசியர்களுடன் சேர்ந்தும் கானோஜியின் கடற்படை மீது தாக்குதல் நடத்தியும் கானோஜி அவர்களை தோற்கடித்து துரத்தினார். வரிகட்ட மறுக்கும் ஒவ்வொரு ஐரோப்பிய கப்பலையும் அவர் தொடர்ந்து சூறையாடினார். 1729 அவர் காலமாகும் வரை ஐரோப்பிய கப்பல்களால் அவரை ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவரின் நினைவாக இன்றைய மேற்கு இந்திய கடற்படையின் பெயர் INS ஆங்கிரே என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவரின் கம்பீரமான சிலை மும்பை அருகே கடற்படையின் துறைமுகத்தில் அந்நியர்களை அச்சுறுத்துவது போல் நிற்கிறது. பேஷ்வாக்களின் காலம். பாலாஜி விஸ்வநாத்தின் திறமையான மற்றும் தன்னலமில்லாத செயல்பாடுகளை கண்டு மகிழ்ந்த சத்ரபதி ஷாகுஜி அவரை புதிய பேஷ்வாவாக, அதாவது முதல் மந்திரியாக, நவம்பர் 16, 1713 அறிவித்தார். அனைத்து நிர்வாக மற்றும் அரசியல் பொறுப்புகளையும் பேஷ்வாவே கவனித்துக் கொள்ளும் சூழ்நிலை வந்ததால் ஷாகுஜியின் சத்ரபதி பதவியானது மரியாதைக்கு உரிய ஒன்றாக மட்டுமே இருந்தது. பாலாஜி விஸ்வநாத்தின் முயற்சியால் பிரிந்து கிடந்த பல மராத்திய சக்திகளும் ஒருங்கிணைக்கப்பட்டன. டெல்லி முகலாயர் ஆட்சியில் குழப்பம். ஏற்கனவே படைகள் பலவீனமாகி கஜானா கரைந்து போன முகலாயர் அரசில் வாரிசுரிமை போட்டியில் வென்று பகதூர் ஷா ஆட்சிக்கு வந்தான். ஆனால் டெல்லி அரசாங்கத்தில் முகமது நபியின் வம்சம் என்று கூறிக்கொண்டு செல்வாக்கோடு இருந்த சையது சகோதரர்கள் துணையுடன் ஃபருக்சியார் 1713 ஆட்சியை பிடித்தான். விரைவிலேயே அவனுக்கும் சையது சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடும் குழப்பமானது. 1718 சையது சகோதரர்களின் செல்வாக்கை குறைக்க எண்ணிய ஃபருக்சியார் சையது ஹுசைன் அலியை தக்கான பகுதியின் ஆளுநராக ஆக்கி அனுப்பினான். அத்துடன் அவனை தீர்த்து கட்டச் சொல்லி மராத்தியருக்கு தூது அனுப்பினான். தற்போது டெல்லியின் ஆட்சி குழப்பத்தை தீர்க்கும் சக்தியாக சுவராஜ்யம் வளர ஆரம்பித்து விட்டது. மராட்டியரின் கடுமையான தாக்குதல்களால் மிரண்டு போன சையது ஹுசைன் பேஷ்வாவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டான். அந்த ஒப்பந்தத்தின்படி தக்காணம், குஜராத், கந்தேஷ் பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை மராத்தியருக்கு கொடுப்பதாக சையது ஹுசைன் ஒப்புக்கொண்டான். அத்துடன் சிவாஜி கைப்பற்றியிருந்த கர்நாடக பகுதிகளை மராட்டிய பகுதிகள் என ஏற்றுக்கொண்டான். அதற்கு கைமாறாக ஷாகுஜியின் ஒப்புதலோடு முகலாயரின் மேலாண்மையை ஏற்றுக்கொள்வதாகவும் 15,000 மராத்திய வீரர்களை தருவதாகவும் பேஷ்வா வாக்களித்தார். இந்த மராத்திய வீரர்களின் உதவியால் ஃபருக்சியாரை அழிப்பது சையது ஹுசைனின் திட்டமாக இருந்தது. விதியால் பழிவாங்கப்பட்ட ஃபருக்சியார். ஃபருக்சியார் இந்த ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் வாக்களித்தபடி பேஷ்வா செப்டம்பர் 1718 16,000 வீரர்களுடன் டெல்லியில் நுழைந்தார். போர் மூண்டது. 2,000 மராத்திய வீரர்களின் உயிரிழப்புடன் ஃபருக்சியார் கைது செய்யப்பட்டான். சையது சகோதரர்கள் ஃபருக்சியாரின் கண்களை குருடாக்கி சிறையில் அடைத்தார்கள். சரியான உணவு கூட இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டான். அதன் பின்னர் அடையாளம் தெரியாத யாராலோ அவன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இந்த ஃபருக்சியார் தான் சீக்கிய தளபதி பந்தா பைராகியை சித்திரவதை செய்து கண்ணை குருடாக்கி கொலை செய்தவன். ஆகவே விதி பழி துடைத்தது. அவனுக்கு பின்னர் சையது சகோதரர்களால் ஆட்சியில் அமர்த்தப்பட்டவர்கள் மராட்டியர்களுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை அங்கீகரித்தார்கள். பல ஆண்டுகளாக முகலாயரின் சிறையில் இருந்த ஷாகுஜியின் தாய் யசோபாய், மனைவி சாவித்திரிபாய், ஒன்றுபட்ட சகோதரன் மதன்சிங் ஆகியோரை மீட்டுக்கொண்டு ஊர் திரும்பினார் பேஷ்வா. ஆக தற்போது டெல்லி அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக மராட்டியர் விளங்கினர். பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் பல பொருளாதார சீர்திருத்தங்களை செய்தார். மராட்டிய சர்தார்களுக்கு ஜாகீர்தாரி முறையை கொண்டு வந்தார். அத்துடன் அனைத்து ஜாகீர்தாரிகளின் கூட்டமைப்பையும் உருவாக்கி பாரத பூமியிலேயே ஒரு வலிமையான ஸ்வராஜ்யத்துக்கு தேவையான அனைத்து அஸ்திவாரங்களையும் ஏற்படுத்தி விட்டார். ஆனால் உடல்நிலை மோசமடைந்ததால் 1720 ஏப்ரல் 12 அன்று காலமானார். அவருக்கு பின் அவரது மகன் பாஜிராவ் பேஷ்வாவாக சத்ரபதி ஷாகுஜியால் நியமிக்கப்பட்டார். இந்த பாஜிராவ் சத்ரபதி சிவாஜிக்கு இணையான வீரத்துடன் ஸ்வராஜ்யத்தை விஸ்தரிக்கும் பணியினை செவ்வனே செய்தார்.